ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான, ஹெல்த்தியான, ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பட்டி தோசை எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கருப்பட்டியில் நிறையவே சத்து அதிகமாக இருக்குது. கருப்பட்டியில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது பல்லுக்கும் எலும்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போலாம் நம்ம ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருப்பட்டி எடுக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த கருப்பட்டி தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு ஒரு கப்பு, ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவிய தேங்காய் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். நான் இந்த தோசை பண்ணுறதுக்கு 2 கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் கருப்பட்டி தான், இந்த கருப்பட்டி தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் 2 கருப்பட்டி எடுத்திருக்கேன். தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. நான் நல்லா தட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சிப்பில் வச்சு கூட நல்லா சீவி எடுத்துக்கலாம். துருவி எடுக்கும்போது ரொம்பவே சின்ன சின்னதாக கிடைக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் நம்ம 1 கப் அளவு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை சேர்த்ததும் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கருப்பட்டியை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம், அல்லது பவுடராக கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்குறனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. தோசை மாவு பதத்துக்கு ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம இப்போ இந்த மாவை சேர்த்துடலாம். நமக்கு பெரிய சைஸாக வேணும்னா பெரிய சைஸாகவும் ஊற்றிக்கலாம், சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சைஸாகவும் ஊற்றிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் மாவை ஊற்றி நல்லா விரிச்சு விட்டுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை தூவி விட்டுக்கலாம். இதுக்கு சைடில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தோசைக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக தோசைக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு நம்ம இந்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், கருகவும் செய்யாது. பாருங்கள், இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான, ஹெல்த்தியான கருப்பட்டி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் கரைச்சி வச்ச எல்லா மாவுலேயுமே நான் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம கொடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.